நிறமூட்டிகளை கொண்ட தின்பண்டங்களை உண்ணும் குழந்தைகளுக்கு 5 வயதிலேயே நோய் வருவதாக பெற்றோர் சங்க தலைவர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். பஞ்சு மிட்டாய்களில் நிறத்தை கூட்டுவதற்காக ரசாயனப் பொருட்கள் கலந்திருப்பதாக ஒரு புகார் எழுந்திருக்கின்றது. நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலும் இது போன்ற நிறைய கடைகளிலே வந்து பொருட்கள் விற்கப்படுகின்றன. அதிலும் இது இந்த ரசாயனம் கலக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இது குறித்து விசாரிப்பதற்கு பெற்றோர் சங்கம் சார்பாக நீங்கள் எதனும் கோரிக்கை விடுத்திருக்கீங்களா அரசுக்கு? பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சு மிட்டாய்ங்கிறது குழந்தைங்க ஆர்வமாக சாப்பிடும். அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலை கலந்து அதுலேயே வந்து முன்னாடிலாம் பஞ்சு மிட்டாயின்னா வச்சாக்கே சாயந்தரமே வீணாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வாசலில் நிறைய சின்ன சின்ன கடை மாதிரி வச்சுக்கி அதில் கலர் கலராக வச்சுருக்காங்க. பசங்க வந்து ஆர்வமாக வாங்குறதுக்காக பசங்களை கவர்றதுக்காக வச்சுருக்காங்க குழந்தைங்களை. இதனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு பின்விளைகள் ஏற்பட்டு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40-50 வயசில் தான் நோயெல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு 5 வயசு 6 வயசு பிள்ளைங்களுக்கே வருது. ஏன்னா இந்த குழந்தைங்க வாங்கி சாப்பிட்ற இந்த மிட்டாய் போன்ற தின்பண்டங்கள் தான் அதிகமாக கெமிக்கல் கலக்கிறதுனால. இது குறித்து நாங்களும் சொல்லிக்கோம். இங்கே புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டு துறைன்னு ஒன்று இருக்குது. அது செயல்படுதாங்கிறதே தெரியல. அதெல்லாம் செயல்பட்டாங்கன்னா நம்ம உயிரை காக்கலாங்கிறது எங்களுடைய கருத்தாக அது வலியுறுத்தியிருக்கிறோம். அதாவது இந்த பஞ்சு மிட்டாய் என்ற விவகாரத்தை மட்டும் விட்டு விடாமல் உணவு அதாவது உணவு விற்பனை செய்யக்கூடிய பல்வேறு கூடங்களிலும் இந்த பொருட்கள் கலக்கப்படுவதாக ஒரு புகார் இருந்திருக்கின்றது. ஆகவே உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் உணவு ஃபுட்ஸல் என்று சொல்லக்கூடிய போலீஸாரும் இது குறித்து உரிய ஆய்வு நடத்தப்பட வேண்டும். இது புதுச்சேரியில் மட்டும் நடந்துவிட்டதாக அலட்சியப்படாமல் புதுச்சேரியை ஒட்டிருக்கக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இதுபோன்ற ரசாயனம் கலக்கப்படுவதாக புகார் இருந்திருக்கிறது. ஒட்டி இது குறித்து உரிய ஆய்வு எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதரனும் ரகுமான்.